சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுப்பொருள் தயாரிப்புக்கு மற்ற தொழில்களைப் போலவே வங்கிக் கடன் உதவியும் மானியம் பெற வழியிருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் வழிமுறைகளை விளக்குகிறார் பாபநேசத்தைச் சேர்ந்த உலக தமிழ் மருத்துவக் கழக தலைவர் மைக்கேல் ஜெயராஜ். அவருடன் உரையாடுகிறார் நமது நெல்லை செய்தியாளர் நாகராஜ். மாற்று மருத்துவத்தை மக்கள் எதிர்பார்த்து நாடி வரும் இந்த நிலையில் மூலிகை தொழில் உற்பத்தி என்பது தற்பொழுது தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த மூலிகை தொழில் உற்பத்தியில் வங்கி கடனுதவி மற்றும் மத்திய அரசுகளின் பங்கெடுப்பு, மத்திய மாநில அரசுகளின் உதவிகள் குறித்து பேசுவதற்கு உலக தமிழ் மருத்துவக் கழகத்தின் தலைவர் மற்றும் சித்த மருத்துவர் மைக்கேல் ஜெயராஜ் நம்மோடுகிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், வணக்கம் சார். அதாவது இந்த மூலிகை தொழில் உற்பத்தி என்பது இப்போ தற்பொழுது அதிகரித்து வருது என்று சொல்லலாம். ஏன்னா எல்லா பகுதிகளிலுமே இதான தாக்கம் என்பது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இதற்கான வங்கி கடனுதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? வங்கி கடன் எல்லா தொழிலுக்கும் எப்படி கிடைக்குதோ அதே போல் மூலிகை உற்பத்திக்கும் வங்கி கடன் நிறையாவே இருக்குது. அதை முறையான முறையில் வங்கி திட்ட அறிக்கை தயார் செய்து, நான் முதலே சொன்னது போல் குறுந்தொழில், தமிழ்நாடு குறுந்தொழில் வாணிபக் கழக தொழில் கழகம் மூலமாக பதிவு செய்து அந்த சான்றிதழை கொண்டு நாம் ஒரு திட்ட வரைவு செய்து வங்கிக்கு அணுகிறோம்னா எல்லா தொழிலுக்கும் எப்படி பார்க்குறாங்களோ அதே போல் யார் திட்ட வரைவு கொடுக்குறாரு, அவருடைய பொருளாதார வலிமை என்ன, அவரால் திருப்பி இந்த கடனை செலுத்த முடியுமாங்கிறத ஆய்வு செய்து வங்கிகளிலிருந்து கடன்கள் வழங்குகிறாங்க. மிக சிறப்பான முறையிலேயே இந்த கடன்கள் வந்து வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் நம்முடைய பகுதிகளில் அதிகமாக இதை பயன்படுத்துகிற ஆட்கள் வந்து இல்லை என்று சொல்லலாம். தென் மாவட்டங்களில் இதை நிறைய வாங்கி பயன்படுத்துகிற ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இதை குறித்த விழிப்பு வந்து மக்கள்கிட்ட இன்னும் இருக்குது. தமிழ்நாடு மூலிகை வாணிப கழகம்னு ஒரு அமைப்பே இருக்குது. அவர்களை அணுகி நம்ம கேட்டோம்னா இதற்கான எல்லா வழிகாட்டுதலும் அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதோடு நீங்கள் மத்திய அரசினுடைய ஆயுஷ்னுடைய வெப்சைட் இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் பார்க்கலாம். மூலிகை தோட்டம் அமைப்பதற்கு, மூலிகை தோட்டம் மூலமாக மருந்து செய் உற்பத்தி நிறுவனங்கள் அமைப்பதற்கு ஏறக்குறைய 80-90% மானியமாகவே கடன் உதவி வழங்குகிறாங்க. அதற்கான எல்லா செய்திகளும் ஆயுஷ் இணையதளத்தில் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா செய்திகளும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது. அதே போல் எளிய மருத்துவம்னு சொல்லலாம், அது போல் சிக்கனமான முறையில் மருத்துவம் பற்றி செய்து கொள்ளலாம் இந்த தொழிலில். அப்படிங்கும்போது இந்த மூலிகை மருத்துவத்திற்கு மத்திய மாநில அரசுகள் வேறு எந்தெந்த மாதிரியான உதவிகள் செய்கிறாங்க சார்? மத்திய மாநில அரசுகள் உதவி அப்படின்னு செய்கிறது வந்து எல்லா தொழிலுக்கும் என்ன மாதிரி உதவி செய்கிறாங்களோ அதே போல் பொருள் உதவி தான் முதல்ல, எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது பொருள் உதவி தான் முதல்ல வேணும். அதை வந்து மானியமாக கொடுப்பதற்காக ஆயுஷ் துறை வந்து தயாராக இருக்குது. பள்ளிக்கூடங்களில் மூலிகை தோட்டம் அமைப்பதற்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட மூலிகை, எந்த ஏதாவது மூலிகை வந்து ஏற்றுமதி மதிப்புள்ள மூலிகையாக இருந்தால் அதை உற்பத்தி செய்வதற்கு, இல்லை மருந்து தயாரிப்பதற்காக நாங்கள் வந்து மூலிகை தோட்டம் அமைக்கிறோம்னு சொன்னால் அதை தயாரிக்கிறதுக்கு வந்து ஆயுஷ் இதிலிருந்து முழு கிராண்டாகவே வழங்குவதற்கு அந்த துறை தயாராக இருக்கிறது. அதை அணுகி அது முறையான செயல் திட்டமாக கொண்டு வந்து அதற்கான எல்லா அவங்க அமைக்கிற எல்லா புள்ளி விவரங்களும் சரியாக இருந்ததுன்னா இந்த உதவி பெறுவதற்கு மிக எளிதாக இருக்கிறது. நன்றி சார். சரியான திட்ட அறிக்கை அளிக்கும் பொழுது இந்த மூலிகை தொழில் உற்பத்தியிலும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் பாபநாசத்திலிருந்து நாகராஜன்.